எங்கட நாட்டுக்குள்ள நீ காலடி எடுத்து வைக்கவே கூடாது. எங்களை பற்றி கேட்ச நீ, எங்கட நாட்டை பற்றி கேட்ச நீ, எங்கட நாட்டு மக்களை பற்றி கேட்ச நீ, எங்கட போராட்டத்தை பற்றி கேட்ச நீ, எங்கட நாட்டுக்குள்ள காலை வைக்கவே கூடாதுன்னு சொல்லி சிங்களவர்களே இப்போ நிறைய பேர் இளைஞர்களோட அந்த யுத்தம் வந்து தமிழர்களுக்கு எதிராக தான் நடந்திருக்குது, அவர்களை வந்து அணியாமல் நிறைய பேர் வந்து பழி கொடுத்துருக்குறீங்கன்னு சொல்லி மறுபடியும் அவர்களுக்கு எதிராகவே பேசுகிற ஒரு சூழ்நிலையும், ஒரு 8 வருஷத்துக்கு முதல் ஏதோ ஒரு கட்சிக்காரனுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக கதைச்ச ஒரு கதைக்கு இப்போ இவ்வளோ பெரிய அளவில் தன்னை வச்சு செய்வாங்கன்னு சொல்லி அவர் கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டார். காலம் தன்னுடைய கடமையை வந்து சரியாக செய்துட்டு இருக்குது, அது எங்களுக்கான நீதியையும் சரியான காலகட்டத்தில் பெற்று தருமன்றது தான். கர்மா இஸ் அ பூமராங், நீ விதைச்ச வினையெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் உன்னை கண்டிப்பாக அறுத்தே தீர்மன்றதுக்கு இப்போ நான் சொல்ல போகிற உதாரணமும் ஒரு சாட்சியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நாங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுவோம் வாழ்க்கையில், அது எல்லாமே எங்களுக்கு முன்னால் கண்ணுக்கு முன்னால் நடக்கும்போது தான் ஓ இது உண்மையாக தான் இருக்குன்னு சொல்லி நாங்கள் வந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுற விடயங்கள் வந்து மறுபடியும் எங்களுக்கு அது நல்லதாக இருந்தால் நல்லதாக திரும்ப வரும், கெட்டதாக இருந்தால் கெட்டதாக திரும்ப வரும்ன்றதுக்கான நிறைய விதமான செயற்பாடுகளை வந்து நாங்கள் டெய்லி லைஃப்பில் பார்த்துட்டே இருப்போம். இப்போ ஒரு வாரமாகவே எனக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருந்தீங்க, எனக்கு நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்பில் எல்லாம் நிறைய வீடியோஸ் அண்ட் லிங்க்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அது உள்ளே போய் கிளிக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு நடிகை, ஃபேமஸானன்னு சொல்ல முடியாது, ஒரு காலத்தில் ஃபேமஸாக இருந்தால் இப்போ யாருமே கணக்கெடுக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். ஸோ அந்த நடிகை வந்து என்ன பண்ணியிருக்கிறான்னு சொன்னால், ஒரு 8 வருஷத்துக்கு முதல் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும்போது ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். அங்கே வந்து வளமையான விஷயம் தானே, எப்போ பார்த்தாலும் ஏதாவது அரசியல் பேச்சு எடுபட்டாலே இலங்கையை பற்றி கதைக்கிறதும், ஈழத்தமிழரை பற்றி கதைக்கிறதும், இங்கே நடந்த போரை பற்றி கதைக்கிறது, விடுதலை புலிகளை பற்றி கதைக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி அவர்கள் வந்து பேசுகிறது, கட்சியில் இருக்கிறவர்கள் அரசியலில் இருக்கிறவர்கள் வந்து பேசுகிறது வளமையான ஒரு செயல்பாடு தான். இவன் என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னால், அதிலிருந்து ஒரு ஸ்டெப் மேலே போய் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால், இலங்கையினுடைய விடுதலை புலிகள் எல்டிடிஇ அமைப்பு வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு என்று சொல்லி வந்து ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதுவும் இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி இருக்குது தானே, அந்த காங்கிரஸ் கட்சி ஒரு கட்சியிலேருந்து அந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ளே போகும்போது தான் எல்லாருக்குமே அந்த நடிகை தெரிஞ்சிருக்கும், நான் பேர் சொல்ல விரும்பலை. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், அந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ளே உள்ளே போகும்போது நடந்த ப்ரெஸ் மீட்டில் வச்சு இலங்கைக்கு வந்து நாங்கள் எதிரான ஆக்கள் இல்லை, இலங்கையில் இருக்கிற ஈழத்தமிழர்களுக்கு வந்து நாங்கள் யாருமே எதிராக எங்களுடைய கட்சி இல்லை, அவர்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், அங்கே நடந்த விடயங்களை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம், நாங்கள் அங்கேருந்த எல்டிடிஇ அமைப்பு அவர்கள் மட்டும்தான் தீவிரவாத அமைப்பு, அந்த தீவிரவாத அமைப்பத்தை நாங்கள் எதிர்க்கிறமே தவிர அங்கே இருக்கிற மக்களை நாங்கள் எதிர்க்கலன்னு சொல்லி ஒரு விடயத்தை வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார். அது வந்து பயங்கர சர்ச்சைக்குரிய கருத்தா மாதிரி அவருக்கே பக் ஃபயர் ஆயிடுச்சு, அவருக்கே வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்து இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிருந்தது, அந்த டைம்லேயே எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிச்சு அந்த 8 வருஷத்துக்கு முதல் அவர் பேசின அந்த பேச்சுக்கு வந்து இப்போ இந்த வருஷம் 2023 டிசம்பர் மாதம் இலங்கைக்குள்ளே யாழ்ப்பாணத்தில் நடக்க போகிற ஹரிஹரன்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக்கல் ஷோவுக்கு அவர் வந்து ஆங்கர் ஆகிறதுக்கு பிளான் பண்ணப்பட்டிருந்தது, அது வந்து இப்போ மொத்தமாக நிறுத்தப்பட்டிருக்குது. எங்களோட நாட்டுக்குள்ளே நீ காலடி எடுத்து வைக்கவே கூடாது, எங்களை பற்றி கேட்ச நீ, எங்களோட நாட்டை பற்றி கேட்ச நீ, எங்களோட நாட்டு மக்களை பற்றி கேட்ச நீ, எங்களோட போராட்டத்தை பற்றி கேட்ச நீ, எங்களோட நாட்டுக்குள்ளே காலை வைக்கவே கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாக ஒரு சர்ச்சையாக மாறி, அதாவது கடுமையான ஒரு எதிர்ப்புக்கு பிறகு அவருடைய வருகை வந்து இப்போ நிறுத்தப்பட்டிருக்குது. அவருக்கு பதிலாக இன்னொருத்தரை போட்டு இப்போ அந்த ஷோ வந்து டிசம்பரில் இலங்கைக்குள்ளே நடக்க போகிறதா சொல்லப்பட்டிருக்குது. ஒரு 8 வருஷத்துக்கு முதல் ஏதோ ஒரு கட்சிக்காரனுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக கதைச்ச ஒரு கதைக்கு இப்போ இவ்வளோ பெரிய அளவில் தன்னை வச்சு செய்வாங்கன்னு சொல்லி அவர் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார். அந்த இடத்துக்கு பயங்கர ஒரு கோபமான எதிர்ப்புகள் வந்து தான் அவருடைய வருகை வந்து இப்போ நிறுத்தப்பட்டிருக்குது. சோஷியல் மீடியா மூலமாக தான் முக்கால்வாசி எதிர்ப்பு அவருக்கு எதிராக கிளம்பித்தான் இப்போ அவருடைய பயணமே வந்து இலங்கைக்குள்ள வரதுக்கு கேன்சல் பண்ணப்பட்டிருக்குது. சும்மா வாய வச்சுட்டு இருக்க முடியாமல் தேவையில்லாமல் எங்களை பற்றி கதைக்க போய் இப்போ அநியாயமாக ஒரு பேமெண்ட் இல்லாமல் போச்சு, ஏதோ ஒரு பேமெண்ட் வந்து வந்திருக்குந்தானே, அந்த பேமெண்ட் கூட இல்லாமல், அதாவது இவர் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற ஒரு சில அரசியல்வாதிகள் இப்படித்தான், ஒரு கட்சி அப்படின்னு ஒரு கட்சிக்கு போகும்போதோ இல்லாட்டி அரசியலுக்குள்ளே இருக்கிற செயற்பாடுகளின் போது தமிழ்நாட்டுக்குள்ளே தங்களோட ஓட்டை வாங்கணும், தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்கள் செல்வாக்காக இருக்கணும்ன்றதுக்காக இலங்கையை பற்றி கதைக்கிறது, ஈழத்தமிழரை பற்றி கதைக்கிறது என்று சொல்லி நிறைய சம்பவங்களை வந்து நாங்கள் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கிறோம். அதுக்குள்ளே இவர் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போய் நான் இன்னும் கொஞ்சம் இந்த கட்சிக்கு முட்டு கொடுத்து நாங்கள் பெரிய பேரை வாங்குவோம்ன்ற பேரில் கதைக்க போய் இப்போ அவருக்கு அது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்குது. 8 வருஷத்துக்கு முதல் அவர் அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவர் வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்தார், ஆனால் இப்போ வந்து அவர் இன்னொரு கட்சிக்குள்ளே இருக்கிறார், கட்சி மேலே தாவி 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 ஒவ்வொரு கட்சியாக மாறிட்டு இருக்கிறார். அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்க போன அந்த முட்டுக்கு வந்து இப்போ பிஜேபியில் இருந்துட்டு இருக்கிறார். பிஜேபி கவர்மெண்ட்டை என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் ரீசெண்டாக நடந்த ஒரு பெரிய ஒரு மீட்டிங்கில் வச்சு அவர்களே சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் ஈழத்தமிழர்களுக்கான படுகொலைக்கான நீதியை பெற்றுக் கொடுப்போம்னு சொல்லி ஒரு விடயத்தை வந்து அந்த மேடையில் வச்சு சொல்லிட்டு போயிருக்கிறார்கள். ஸோ இனி என்ன பண்ண போகிறா, இனி மறுபடியும் வந்து ஈழத்தமிழர்களுக்கு முட்டு கொடுக்க போகிறாவா,
அதுதான் நடக்க போகுது. ஏன்னு சொன்னால் வேறு வழி இல்லை, கட்சி மேலே கட்சியாக தாவி கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் செயல்படணும். அந்த மாதிரி சும்மா வாயை வச்சுட்டு இருக்க முடியாமல் தண்டை இது எப்படி இருக்குன்னு சொன்னால் தானே பொல்லை கொடுத்து தானே அழிவாங்கின மாதிரி தான் இவரோட செயற்பாடு இருந்துகிட்ருக்குது. ஸோ இதுதான் இப்போ இலங்கைக்குள்ள ஒரு பயங்கர சர்ச்சையான ஒரு விடயமா. இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில நிறைய பேர் இதை பற்றி பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி தொடர்ந்தும் ஷேர் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அதனால தான் ஒரு இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுப்போம்ன்றதுக்காக தான் அந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ மஹிந்த ராஜபக்சனுடைய குடும்பம் இருக்குது தானே, ராஜபக்சர்கள், அவர்களுக்கு எதிராக இப்போ மறுபடியும் கர்மா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குது. என்னென்னு சொன்னால் இப்போ இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றத்தால் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆல்ரெடி, அவர்களுக்கு எதிராக வந்து இலங்கையினுடைய இந்த பொருளாதார பிரச்சனைக்கான காரணம் வந்து அவர்கள் தான், இவ்வளவுக்கான இந்த நாடு வளவு வங்குரோத்து நிலைமைகளை போகிறதுக்கான காரணமும் வந்து இவர்கள் தான் சொல்லி அவர்களுக்கும் எதிரான ஒரு தீர்ப்பு வந்து இப்போ வழங்கப்பட்டிருக்குது. அதுக்கான காரணம் சொல்லணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அவர்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் வந்து அவர்களுக்கு எதிராக வந்து இப்போ திருப்பி விடப்பட்டிருக்குது. ஸோ அவர்களும் அந்த கர்மான்ற ஒரு விஷயத்தை வந்து இப்போ அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்காங்கிறதான் வெளிப்படையான ஒரு உண்மை. இது அதே மாதிரி சிங்களவர்களே இப்போ நிறைய பேர் இலங்கையோட அந்த யுத்தம் வந்து தமிழர்களுக்கு எதிராக தான் நடந்திருக்குது, அவர்களை வந்து அணியாமல் நிறைய பேர் வந்து பழி கொடுத்துருக்குறீங்கன்னு சொல்லி மறுபடியும் அவர்களுக்கு எதிராகவே பேசுகிற ஒரு சூழ்நிலையும் இப்போ இலங்கைக்குள்ளே உருவாகி இருக்குது. எல்லாருக்குமே சொல்லப்போனால் உண்மை வெளியே தெரிய வர ஆரம்பிச்சிருக்குன்றதான் இதிலிருந்து வெளிப்படையாக தெரிகிற ஒரு விடயமாக இருந்துட்டுருக்குது. என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். காலம் தன்னுடைய கடமையை வந்து சரியாக செய்துட்டுருக்குது, அது எங்களுக்கான நீதியையும் சரியான காலகட்டத்தில் பெற்றுத்தரும்ன்றது தான் எங்களுடைய ஒரு நம்பிக்கையாக போயிட்டுருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை. இதை பற்றி என்னோட கருத்துக்களை நடந்து நீங்கள் தாராளமாக கிளறிகிற கமெண்ட்டில் சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணி எல்லாருக்குமே இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. ஜாரா அதை நான் பர்சனலாக கண்டக்ட் பண்ணணும்னு ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போய் vkkarikalan சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னேன். டேக் ஒன் வரும் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி கண்டக்ட் பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ண ஒரு ஒன்று ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.